எஸ், ஒரு நடிகனோட வாழ்க்கை பர்சனல் லைஃப் நல்லா இல்லை அப்படின்னா எந்தளவுக்கு டிசாஸ்டர் ஆகும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் ஜானி டெப் அவருடைய வாழ்க்கை. யார் அவர் அப்படின்னா, அவரோட நிறைய படங்கள் பயங்கர ஹிட் ஆனாலும் அவரோட நடிப்பு உதாரணமாக இருந்தாலும் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல உலகளவில் ஃபேமஸான ஜானி டெப் அவரோட வாழ்க்கை தான் எந்தளவுக்கு டிசாஸ்டராக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். I am Steve from Canada. I don't know Tamil. Oh. Yes, ஜானி டெப் ஆம்பர் ஹெர்ட் அப்படிங்கிற அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்க யார் அப்படின்னா, எஸ் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆக்கோமேன் பார்ட்டும் வச்சுல, ஸோ அதில் ஹீரோனா பண்ண அவங்க தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் டிசாஸ்டர் ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, ஆம்பர் அவங்களோட உண்மையான கேரக்டர் ஜானி டெப்புக்கு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியல, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. அவங்க எந்தளவுக்கு மிக மோசமாக இருந்திருக்காங்க அப்படின்னா, தான் லவ் பண்ண காதலனையே மிக மோசமாக அவரோட கெரியரையே காலி பண்ணிட்டாங்க லிட்ரலி. எப்படி அப்படின்னா, அவன் ஒரு மோசமான குடிகாரன், செக்ஷுவலாக என்னை பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவரோட கெரியரையே டோட்டலாகவே காலி பண்ணிட்டாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகம் பொதுவாகவே ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா, ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னாலே அது முழுக்க முழுக்க ஆண்கள் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப உறுதியாகவே நம்புது. ஸோ அதை கீப் பாயிண்ட் எடுத்து தான் அவங்க ஜானி டெப்பை காலி பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஜானி டெப்புக்கு வெறித்தனமான ஃபேனாக இருந்த எல்லாருமே ஜானி டெப் மேலே சந்தேகப்பட்டாங்க. ஒருவேளை இவர் வந்து இந்த வேலையை செஞ்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அவரோட மனைவி ஆம்பர் வச்சிருந்த ஆதாரங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ஜானி டெப்புக்கு எதிராக தான் இருந்துச்சு. ஸோ அந்த நிலைமையில் ஜானி டெப்பால் தான் ஒரு சரியான ஆள், நான் ஒரு நிரபராதி, ஆக்சுவலாக நான் தான் வந்து விக்டிம், ஆக்சுவலாக நான் தான் இந்த ரியல் லைஃப்பில் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்தவித ஆதாரங்களுமே ஜானி டெப் கிட்ட இல்லை. ஸோ அதனால் ஜானி டெப் இந்த கேஸில் முடிஞ்சளவுக்கு அவர் போராடினார். ஆனால் உலகம் முழுக்க முழுக்க ஆம்பருக்கு சப்போர்ட்டாக தான் இருந்துச்சு. ஜானி டெப்பை மிக மோசமான குடும்பக்காரன் அப்படின்னு சொன்னிச்சு. எஸ் இதோட எக்ஸ்ட்ரீம் இம்பாக்ட் என்ன அப்படின்னா, நம்மளார் இந்த படம் பார்த்துருப்போம், ஹாரி பாட்டரோட ப்ரீக்வல் த ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட். ஸோ அந்த படத்தோட எண்ணில் ஜானி டெப் அடுத்த பாட்டில் ஆக்ட் பண்ணுறதுக்கான லீட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அடுத்த பாட்டில் ஜானி டெப் ஆக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு ஜானி டெப் மேலே வைக்கப்பட இந்த அக்ஸேஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அதுலேருந்து அவரால் மீண்டு வர முடிஞ்சான்னு கேட்டால் முடியவே இல்லை. அதனால் அவருக்கு ஹாலிவுட்டில் பெரும்பான்மையான பட வாய்ப்புகள் தவிர்க்கப்பட்டுச்சு. லிட்டரலி சொல்லணும் அப்படின்னா அவரோட கெரியரே டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டில் அவர் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடினார். விதியோட வழியால் ஆம்பர் பண்ண கொடுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. எஸ் அவங்க ஜானி டெப்புக்கு மிக மோசமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு வீடியோ கூட ரிலீஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஜானி டெப் வந்து செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி அவர் வீட்டில் உள்ள அந்த கிச்சன் உள்ள அந்த கேபினெல்லாம் அடித்து டம் டம்னு உடப்பார். டே டைமில் ட்ரிங்க் பண்ணுவார். ஓகே, இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னா, அவர் அதை பண்ணாலுமே அந்த பொண்ணு ஆம்பரை எந்த விதத்துலையுமே ஹராஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க அதை லிட்டரலி ஹிடன் கேமரா வச்சு எடுத்து, இந்த பாருங்கள் இந்த மாதிரி மோசமாக என்ன ஹராஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி டோட்டலாக அதை மக்களுக்கு எதிராகவே திருப்பிட்டாங்க. ஆனால் அவங்க ஜானி டெப்புக்கு பண்ண எந்த விஷயங்களுமே மக்களுக்கு தெரியாமல் இந்த உலகத்துக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதை ஜானி டெப் ஒரு இடத்துக்கிட்ட ரிவீல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கிளாஸை தூக்கி போட்டதில் அவரோட விரல் லிட்டரலி ஸ்டார்டிங் இந்த விரலோட நுனி வந்து லிட்டரலி டயர் ஆயிடுச்சு. ஆனால் அதேமே அவர் இவங்க தான் அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒத்துக்களை அவங்கள சேவ் பண்ண தான் பார்த்தாரு. இதை விட மிக கொடுமையான விஷயம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வார்த்தைகளால் எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு தனக்கு நெருக்கமான தன் காதலிச்ச கணவருக்கு இந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. ஜஸ்ட் இதை சொல்லவே நமக்கு அசௌகரியமாக இருக்குது. இதை ஜானி டெப் ரிவீல் பண்ணுறப்பமே ரொம்ப சங்கடப்பட்டு தான் சொன்னார். என்ன அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் படுக்கிற பெட்டில், ஜானி டெப் படுக்கிற அந்த பர்டிகுலர் பார்ட்டில் அவங்க பூ போயிருக்காங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணை நீங்கள் ஆசைப்பட்டு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான டாக்ஸிக்காக இருக்குது. இருந்தாலும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை, இது நமக்குள்ளே ஒத்துவல் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்மூத்தாக பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த நேரத்தில், இல்லை இல்லை நீ தான் டாக்ஸிக், உன்னை வந்து இது உலகத்துக்கு மிக மோசமாக காட்டுவேன், உன்னோட கெரியரே காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்தளவுக்கு மிக மோசமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குற வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சது மட்டும் இல்லாமல் நீ தான் ஆபத்தானவன் அப்படின்னு உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை டிஃபேம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதோட விளைவாக வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, அவரோட கெரியரே டோட்டலாக காலி தான். ஆனால் ஸ்டில் அவருக்கு ஹோப் இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது உலகத்துக்கு எப்படி தெரிய வச்சு அப்படின்னா, எங்கேயோ எப்போ ஆம்பர் அந்த பொண்ணு பேசின ஆடியோ இப்போ லீக் ஆயிடுச்சு, அதுவே ப்ரூஃபாக மாறிடுச்சு. அந்த ஆடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் அவன் பக்கத்து என்ன தான் நியாயங்கள் இருந்தாலும் அவன் ஒரு ஆண், ஸோ அவன் என்ன சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது, நான் ஒரு பெண் அப்படிங்கிறனால நான் என்ன சொன்னால் இந்த உலகம் நம்பும், ஸோ அவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே புஷ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பேசின ஆடியோ லீக் ஆயிடுச்சு. ஸோ அதுவே ஆம்பருக்கு பெரிய ஆப்பாக மாறிடுச்சு. ஸோ ஒரு பொண்ணு தான் பொண்ணு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னை கல்யாணம் பண்ண ஆனால் அவன் பக்கம் என்னதான் நியாயங்கள் இருந்தாலும் அதை இந்த உலகம் நம்பாது அப்படின்னு சரியில் ஒரு ஆடியோவில் பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க சைடு எந்த நியாயங்களுமே இருக்காதுங்கிறது கோர்ட்டில் ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த உலகம் ஜானி டெப் பக்கம் தான் நிற்குது. அவருக்கு சப்போர்ட்டாக ஏகப்பட்ட மீம்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு நமக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஆனால் ஸ்டில் இத்தனை வருடங்களாக ஜானி டெப் அனுபவித்த அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான பதில் விடை யாருக்குமே கிடைக்கல. லிட்டரலி அவரோட ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து பொதுவாகவே பெண்களுக்கே பிடிக்கும். ஏன் அப்படின்னா, பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல அவரோட அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, அனிமேட்டட் கேரக்டர் மாதிரி இந்த ஜாலைலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பிரமாதமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க,
ஃபேஸ் பேக் அப்படிமாங்க. ஃபேஸே வந்து பல்ஜாக இருக்குது. இது எப்படி ஆகும் அப்படின்னா, ஸ்மோக் பண்ணுறனாலையோ ட்ரிங்க் பண்ணுறனாலையோ இதெல்லாத்தையும் தாண்டி பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப தானாகவே ஒரு ஆணோட முகம் வந்து, இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஃபன்னாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஜானி டெப் தான். அவரோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் தான். இன்னும் நீங்கள் டீப்பாக அவரோட கண்ணை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா, அவரோட கண்ணில் எவ்வளோ தேஜஸ் எவ்வளோ வேல்யூ இருக்கும் அந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படங்களை பார்க்குறப்ப. ஆனால் இப்போ அவரோட கண்ணை அவர் ரீசெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலி டெட். இப்போ அவருக்கு அவர் மேலே தவறுகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படங்களில் டிஸ்னி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே அவர் அதை அவாய்ட் பண்ணிட்டார். நீங்கள் என் மேலே வச்ச பொய்யான அக்யூசேஷனை நம்பி எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க, என்ன நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க, தொடர்ச்சி டிஸ்னி படங்களை அவாய்ட் பண்ணிங்க, எனக்கு இப்போ அந்த வாய்ப்பு தேவையில்ல அப்படின்னு ரொம்ப ஃப்ராங்காகவே சொல்லியிருக்காரு. இன்னொரு வெளிப்படையான சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டில் அவருக்கு நியாயம் கிடைச்சிட்டாலுமே அவர் மென்டலி பயங்கரமாக ப்ரோக் ஆகிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, என் மேலே வச்ச குற்றங்கள் போய் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் என் மேலே வச்ச குற்றங்கள் குற்றங்கள் தான். இந்த உலகம் எப்போவுமே இனி என்ன அந்த கண்ணோடத்தோடு தான் பார்க்கும். ஸோ நான் லிட்டரலி என்னோடய கெரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவரே வெளிப்படையாக ஒத்துட்ருக்காரு. ஸோ ஒரு ஆனால் ஈவன் இல்லை, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து இந்த விஷயத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த விஷயம் எந்தளவுக்கு இம்பாக்டை கொடுக்குது, ஒரு பொண்ணு ஒரு ஆணோட வாழ்க்கையில் எந்தளவுக்கு அழுத்தத்தை கொடுக்கலாமா, தான் ஒரு பொண்ணு அப்படிங்கிற காரணத்துக்காக எந்தளவுக்கு அழுத்தத்தை கொடுக்கலாமா, இது சரியா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜானி டெப் அடுத்தடுத்து படங்களை நடிக்கணுமா, அவர் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வம் ஆசை இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த விஷயம் பற்றி எக்ஸ்ட்ரா தகவல்கள் நியூஸ் தெரிஞ்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஸ்டீவாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பட்டீஸ்.